இன்றைக்கி எம்மையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ கடாய் எடுத்து வச்சுட்டு பட்டரை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸு தக்காளி அப்புறமேட்டி 1 இன்ச்சு இஞ்சி அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு அப்புறமேட்டி வந்து ஒரு 6-7 கேஷ்யூ சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே நேரம் ஆனியனும் பர்ன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தக்காளி சாஃப்டானோனே எடுத்து ஆற வச்சு அரைச்சிருங்க. அப்புறம் இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு ஏலக்காய் பட்டை அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமேட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், எனக்கு நிறையா கிரேவி வேணுன்றதுக்காக. நீங்கள் சேர்க்காம கூட இருக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் தென் ஒரு 10 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 2 seconds விட்டுட்டு அப்புறமேட்டி கசூரி மேத்தி வந்து கொஞ்சம் எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா க்ரீம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் உங்கள் எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.